அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்பு பல உறுப்புகளில் ஆனாலும் நம்ம வியந்து அதிசயிச்சு நிற்கிறது நம்ம மூளையை பார்த்து தாங்க. இன்னுமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது நம்ம மூளை. இந்த பால்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்களோட எண்ணிக்கையை விட நம்ம மூளையில் உள்ள நியூரான்களோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக. அதனால தான் இன்னும் அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மற்ற உறுப்புகள்லாம் இந்த வேலையை செய்து இதில் பாதிப்பு வந்தால் இது தான் வரும் அப்படின்ற மாதிரி ஓரளவு கிளியர் கட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80-90% கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த மூளையை பற்றி மட்டும் இன்னும் போய்கிட்டே இருக்குது. இந்த மூளையில் நம்ம நினச்சிட்ருப்போம், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, பேஷண்ட்டுக்கு இந்த சிம்டம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அந்த பேஷண்ட்டை பார்ப்பேன். ஆனால் அது மாதிரி இருக்காது. அதே பேஷண்ட்டுக்கு சரி அது இல்லையே இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தாலும் அதுவும் இருக்காது. ஒரு புரியாத புதிர் தாங்க நம்ம மூளை. இந்த நியூரான்கள் அது செய்கிற வேலைகள் ரொம்ப அதிசயம்தான். மிருகங்களோட மூளைக்கும் நம்மளோட மூளைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம மூளையோட எடை ஆண்களுக்கு 1450 கிராம், பெண்களுக்கு ஒரு 100-150 கிராம் கம்மி, 1350 கிராம்ஸ். ஆனால் விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா யானைக்கு 6 கிலோ மூளையோட அளவு, நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்கு 300 கிராம், நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு 700 கிராம். என்ன வித்தியாசம், எது இதை டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் எடைக்கும் மூளையோட எடைக்கும் 1.85% அதுதான். அதை வச்சு தான் ஒவ்வொரு மிருகங்கள் மனிதர்கள் நமக்கும் மூளையோட அளவு நிர்ணயிக்கப்படுது. மூளை பெருசாக இருந்தால் அறிவு ஜாஸ்தியா? அப்போ யானைக்கும் டால்ஃபின்க்கும் நம்மளை விட அறிவு ஜாஸ்தியா? எது அறிவுத்திறனை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் உள்ள மடிப்புகள், சல்சே அண்ட் காயரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த மடிப்புகள் தான், அதில் உள்ள நியூரோனல் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் தான் நம்மளோட அறிவுத்திறனை நிர்ணயிக்குது. அப்போ நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு மூளை அதிகமாக இருக்கும், அவங்க அறிவாளி அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த கனெக்டிவிட்டி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ, எப்படிலாம் நம்ம அதை டெவலப் பண்ணி விடுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட அறிவுத்திறன். சரி, மிருகங்களுக்கும் நமக்கும் என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமேஜினேஷன் கெப்பாசிட்டி, சிந்திக்கிற திறன். நம்ம இப்படி செய்வோம், இதை இப்படி மாற்றி தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு யோசித்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அனிமல்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அது ட்ரெயின் பண்ண மாதிரியே தான் செய்யும், கொஞ்சம் மாறி செய்யலாம். ஆனால் அந்த சிந்திக்கிற திறன், கற்பனை வளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கற்பனை வளத்துனால தானே இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கேமரா, யாரோ ஒரு சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்பு தான் இந்த கேமரா. அதே மாதிரி தான் நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே மனிதர்கள் அவங்களோட கற்பனை சக்தியை யூஸ் பண்ணி, ஓகே இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கற்பனை வளத்துனால தான் நம்மளோட இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் இப்படியே பிரம்மாண்டமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் இந்த கோவிட் டைமில் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம எத்தனை வேலையை செய்கிறோம், ஜஸ்ட்டு அந்த லேப்டாப் டெஸ்க்டாப் முன்னாடி உட்காந்து எத்தனை வேலைகளை செய்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது? நம்மளோட கற்பனை வளம், நம்மளோடதுன்னா நம்ம சயின்டிஸ்டோட கற்பனை வளத்தினால வந்தது. இந்த கற்பனை வளம் நமக்கே உண்டான ஒரு சிறப்பு திறன். இது எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செரிபிரல் கார்டெக்ஸ், அதாவது முன்மூளை பெருமூளை அப்படின்னு சொல்லுவோம். இதில் எஸ்பெஷலி ஃப்ரான்டல் லோப் அப்படின்ற ஒரு லோபில் நமக்கு மிருகங்களை விட அந்த லோப் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. அதனால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, ஜட்ஜ்மெண்ட்டு, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே அதிகமாக இருக்குது மிருகங்களை விட. அடுத்த இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிரிப்பு. மிருகங்கள் சிரிக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட கம்யூனிகேஷன், மிருகங்கள் கூட கண்டிப்பாக பேசிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஸோ அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற மிருகங்கள் வந்து சோகன்ற உணர்வை நம்ம பார்த்துருக்கோம், பயோன்ற ஒரு உணர்வை பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்குங்கன்னா துள்ளி திரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் சிரிக்கிறது அப்படின்றது நமக்கே உண்டான ஒரு சிறப்பு கலை தான். ஸோ இந்த கற்பனை வளமும் நம்மளோட சிரிக்கிற திறனும் தான் மிருகங்களுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இனிமேல் நல்ல மனசு விட்டு சிரிக்கலாமா? நல்ல கற்பனை சக்தியை யூஸ் பண்ணி நல்ல ப்ரொடக்டிவாக க்ரியேட்டிவாக நம்ம லைஃப்பை உருவாக்கிக்கலாமா? நன்றி, வணக்கம்.
மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.